வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழர் சேனலில் பார்க்குறது என்னென்னா, சரியாக தூங்கலை அப்படின்னா நம்மளுடைய உடல் எலும்புகள் பாதிக்கப்படுமா, மூட்டெலும்புகள் பாதிக்கப்படுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறோம். அதனுடைய ஆய்வில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழர் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வர மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். சரியாக தூங்கலினா எலும்புகள் பலவீனமடைந்து ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு அடர்த்தி குறைபாடு நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா, பெண்கள் தூக்கமின்மை பிரச்சனையினால் அவதிப்பட்டால் எலும்புகள் பலவீனமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆய்வில். தொடர்ந்து போதுமான நேரம் தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி பாதிப்பு அதிகமாகி எலும்புகள் பலவீனமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த பஃபெல்லோ பல்கலைக்கழகம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சியிலையும் இதை கண்டுபிடிச்சி நிரூபணமும் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக பெண்கள் மாதவிடாய் நிறைவடைந்து, அதாவது மெனோபாஸ் காலகட்டத்தை எதிர்நோக்கி இருக்கும்போது, கிட்டத்தட்ட 11,084 பெண்கள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அவர்கள் தூக்கத்தை நேரத்தை வந்து கணக்கிட்டு பார்க்கும்போது அவர்கள் சராசரியாக 5 மணி நேரத்திற்கு குறைவாக தான் இரவில் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆய்வில். இந்த தூக்கமின்மை பிரச்சனையினால் அவர்களுடைய முதுகு தண்டுவடம், இடுப்பு, கழுத்து, இதில் இருக்கக்கூடிய எலும்புகள் சார்ந்த பகுதிகள்லாம் வந்து பரிசோதித்து பார்த்ததில் 63% எலும்புகள் தேய்மானம் அடைந்ததாக சொல்லப்படுது. அத்துடன் நிறைய பேருக்கு எலும்பு அடர்த்தி குறைபாடு, அதாவது ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு அடர்த்தி குறைபாடு நோய் வந்து உருவாகியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே வேளையில் தினமும் 9 மணி நேரம் தூங்கும் பெண்களை ஆய்வு செஞ்சு பார்த்ததில் அவங்களுடைய எலும்புகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வின் முடிவில் வந்து அதனுடைய குழுவின் தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண்கள் தூங்கும் நேரத்தை அலட்சியம் செய்யக்கூடாது அப்படின்னும், தூங்குற நேரத்தில் எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் ஆழ்ந்த தூக்கம் மட்டும்தான் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நிரந்தரமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தினமும் நன்றாக தூங்கி எழுந்தெடுத்தால் தான் உடலில் வந்து நல்ல உடலும் மனதும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அப்போ தூக்கமின்மை பிரச்சனையினால் அவஸ்தப்படுறவங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியின் மூலம் நிரூபிச்சிருக்காங்கிறது தெரியுது. கண்டிப்பாக பெண்கள் ஆண்கள் அனைவரும் சரியான நேரத்தில் தூங்கி எழுந்தால் மட்டும்தான் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பயனுள்ள டிப்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது மறக்காமல் பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.